ஸோ நம்மளோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ஃப்ளாப் ஆனதுனால செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு குவார்ட்டர் கப் வந்து லூக் வார்ம் மில்க் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஈஸ்ட் போட்டு பண்ணும்போது அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த டோனட்ஸ் வந்து ஒரு ரைஸ் இல்லை அதில். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிடுங்க ஒரு டீஸ்பூன். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சோல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபோமியாக இருக்குது பாருங்கள், அது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து மெஷர்மெண்ட்டை மாற்ற போகிறேன். ஸோ ஹாஃப் கப்புக்கு ஹாஃப் கப் ஆட் பண்ணேன் தெரியுமா, அது வந்து டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்து, என்னென்னா ரொம்ப சூயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஹாஃப் கப் நம்ம இந்த ஃப்ளார் க்ளூட்டினஸ் ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து மைதா மாவு. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு. ஓகே, ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் மிக்சர்லேயே நான் வந்து ஒரு எக்கு உடச்சி விட்றேன். ஸோ இது வந்து ஈவன் நம்ம இதை வந்து ஃப்ளைட் ஆக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து உருக்குன பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இதை எப்படியாவது அதில் மிக்ஸ் பண்ணிடுவேன் அதனால். ஓகே, ஸோ இப்போ இது வந்து வெட் மிக்சர், நம்மளோட ட்ரை வச்சுருக்கோம், அதில் வந்து வெட் ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஈஸ்ட்டு சுகரு ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு டோ மாதிரி பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் சாஃப்டான டோவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக நான் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் சாஃப்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ டோ வந்து எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இதை வந்து அப்படியே வச்சிட போகிறேன். ஸோ லைட்டாக வச்சுட்டு இதை வந்து ரைஸ் பண்ண விட போகிறேன். ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுருங்க, ஒரு மணிக்கூரில் டபுள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம டோ வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டோனட்ஸ் மாதிரி ரோல் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஒர்க் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஸோ இந்த டோனட்டாவது ஒழுங்காக வரணும். ஓகே, ஸோ நம்மளோட டோ எடுத்துருங்க. ஸோ ஸ்மூத் ஆகிற வரைக்கும் லைட்டாக நீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டோ வந்து ஆக்சுவலி நம்மளோட டோனட் டோ மாதிரி தான் இருக்குது. நம்ம அதிகமாகிட்டு மோச்சி எச்சி க்ளூட்டினஸ் போடாததுனால. ஸோ ரோலிங் பின் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதை வந்து நம்ம ரைஸ் பண்ண விடுவோம், அதனால் ஓவராட்டு திக்காட்டு ரோல் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்மளோட ரவுண்டு கட்டர் வச்சு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த ரவுண்ட் கட்டர் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த பைப்பிங் இதை வச்சு கட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாட்டு இருக்கும்ல, அதனால். ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இனி வந்து இதில் எவ்வளோ டோனட்ஸ் கட் பண்ண முடியுமோ திருப்பி ரோல் பண்ணி கட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ட்ரேயில் வச்சிட போகிறேன். ஸோ லைட்டாக அந்த ட்ரேயில் வந்து மாவு போட்டுக்கிறேன், போட்டுட்டு அதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ரைஸ் ஆகட்டும் இது, அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ டோனட்ஸ் எல்லாமே ரோல் பண்ணிட்டேன், கடைசி உள்ளதை இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ 10 நிமிஷத்தில் நம்ம டோனட்ஸ் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குயிக் கிளேஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 1 கப் வந்து
ஐசிங் சுகர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் வார்ம் மில்க் வச்சுருக்கேன். ஸோ நான் அடுப்பிலலாம் வச்சு ஹீட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் திக்கான ஒரு கிளேஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த டோனட்ஸில் அப்படியே நல்ல கோட் ஆகணும். அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐசிங் சுகர் பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் கிளேஸு. சரி பாருங்கள், நம்ம கிளேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம், டோனட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஆயில் வந்து மீடியம் ஹை ஹீட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைட் போட்டுட்டு ஒரு 30-40 செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். லைட் கோல்டன் கலரில் கீழே வந்தோன்னா திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கீழே வந்து கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு அந்த பக்கமும் குக் ஆகட்டும். ஓகே, ஸோ மீடியம் டு லோலே வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடி பக்கமும் கோல்டனாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு டோனட் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலிங் ரேக் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் கூல் ஆகட்டும், அப்புறம் கிளேஸில் முக்கலாம். ஸோ நான் அதுக்கடையில் செகண்ட் பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ நம்ம டோனட்ஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கூல் ஆகட்டும். நம்ம இந்த மிச்சோவில் டோனட்ஸை இந்த கிளேஸில் டிப் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளேஸில் வந்து இதை எடுத்து டிப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் திருப்பி எடுத்து இந்த ட்ரேலேயே வச்சிட போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட பிளான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணது இந்த மூணுத்தையும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை வச்சு எடுத்து, டபுள் சைடு வேணால் டபுள் சைடு, சிங்கிள் சைடு வேணால் சிங்கிள் சைடு ஒடி விட்டுருங்க. ஸோ நல்ல கோட் ஆயாச்சா, இப்போ வந்து இதை வந்து நம்மளோட கூலிங் ரேக்கில் வச்சுட போகிறோம். எக்ஸஸ் கிளேஸ் எல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதில் மிச்சம் உள்ளது வந்து இதை சுற்றிலும் ஒரு லேயர் மாதிரி ஹார்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது நம்ம கிளேஸ்டு டோனட்ஸுன்னு கிடைக்கும் தெரியுமா, அது மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் கிளேஸ் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு சினமன் சுகர் வேணும் அப்படின்னா காஸ்டர் சுகரில் கொஞ்சம் சினமன் பவுடரை மிக்ஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் இந்த டோனட்ஸ் வந்து பொறிச்சு எடுத்த உடனே ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளேஸ்டு இதில் வந்து கலர் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் ஆட் பண்ணி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், அந்த ஃப்ராஸ்டிங்கை கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டிங் இருந்தால் பிடிக்காது, பிளெயின் கிளேஸ்டு தான் பிடிக்கும், இல்லைன்னா சாக்லேட் பிடிக்கும். ஸோ சாக்லேட்டுக்கு இந்த ஐசிங் சுகர் கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் நீங்கள் போட்டு இதே பாலும் ஊற்றி நீங்கள் வந்து வச்சிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்து ஒரிஜினல் கிளேஸ்டுன்னு. ஸோ இதில் ஆப்ஷனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு காணிக்கிறேன். ஸோ ஆப்ஷனல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து இந்த கிளேஸ் வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே வைக்கணும். இதில் வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சு, அதனால் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ கிளேஸ் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் கிடையாது, ஆனால் அழகாக இருக்கும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டால். ஸோ எல்லாத்தையுமே கிளேஸ் பண்ணிட்டேன். இனி இது அப்படியே இந்த ட்ரேயில் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிளேஸ் பண்ணதை பாருங்கள், அப்படியே அந்த இது செட் ஆகி ஒரு ஷைன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளேஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டோனட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவுட்டரில் சுகர் இருக்கிறதுனால ட்ரை ஆகாது, ஒரு 2 நாளைக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கிளேஸ்டோட இது. ஸோ நான் சிலதில் தான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் பிடிக்காது அந்தளவுக்கு, பார்க்க அழகாக இருக்கும். ஸோ குட்டீஸ் உங்களுக்கு சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பிளெயினாக விட்டுருக்கேன். ஸோ ஒரு 1/2 மணிக்கூர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிச்சு காணிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. அதுதான் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ அப்படி இருக்குது பார்க்குறதுக்கே.
செம கிளேஸ்ட் ஒரிஜினல் கிளேஸ்ட் டோனட்ஸ். பட் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியாது, நான் பிச்சு காணிக்கும் போது தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நான் சர்வ் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஒரிஜினல் கிறிஸ்பி க்ரீம் ஒரிஜினல் கிளேஸ்ட் டோனட்ஸ் காபி கேட். மகா, டோனட்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்க? அது கிட்டத்தட்ட அம்மா அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. கிறிஸ்பி க்ரீம் டோனட்ஸ்.